ஹெட்லைன்ஸ் டிவிவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நம்ம மே மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகிறோம். சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மே 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த தேதிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டது தான். இதில் சூரியனுடைய ராசி வீடான சிம்ம ராசிக்கான ஆதிக்கம் கொண்ட நபர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். ஏன்னா உங்களுக்குமே, இந்த சிம்ம ராசியை சேர்ந்த உங்களுக்குமே இந்த பலன்கள் பொருந்தும். இப்போ இந்த மே மாதம் 2021 உங்களுக்கு என்ன தர காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நற்பலன்களே நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லணும். இதில் இந்த மாதம் தொடங்கும் போதே ஒவ்வொரு மாதத்திலும் அந்த மாதத்தினுடைய கூட்டு எண்ணை வைத்து இது இன்னொரு கிரகத்தினுடைய ஆதிக்கத்திற்கும் உட்பட்டதாக இருக்குங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த மாதமே உங்களுக்கு துவங்குதுன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா 1/5/2021 இதனுடைய கூட்டுத்தொகை சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் வருது. இது உங்களுக்கு நன்மையை செய்யுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நன்மையை செய்யும். என்ன காரணம்னா, 1ஆம் எண்ணும் 2ஆம் எண்ணும் நட்பு ரீதியான எண்களே. சூரியனிடமிருந்து ஒளி வாங்கி தான் வந்து சந்திரன்கிற கிரகமே ஒளிர செய்யுது. ஸோ இது வந்து நிச்சயம் வந்து கெடுதல் பண்ணாத ஒரு மாதமாகவே இருக்க போகுது. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கான முக்கியமான முடிவுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். வேறு ஏதேனும் புதிய முயற்சிகள் செய்வதாக இருந்தீங்கன்னா, இப்போ உத்தியோகஸ்தர்கள்லாம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு ஜாப் ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு முதலீட்டில் நான் வந்து காசு போடலாமா, நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் அதற்கான முயற்சிகளை பார்க்கலாம். ஆனால் இதில் வந்து குறிப்பாக எந்தெந்த அதிர்ஷ்ட தேதிகளில் எந்தெந்த காலகட்டத்தில் அதை செய்யணுங்கிறதெல்லாம் இப்போ அடுத்தடுத்து நான் சொல்ல போகிறேன், அதையும் கவனமாக கேட்டுக்கோங்க. அந்தந்த காலகட்டத்தில் செய்யும் பொழுது அது ரொம்ப நல்ல பலன்களை இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கும். குடும்ப பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய சேமிப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது. எந்த அவங்க இப்போ இருக்கக்கூடிய இயல்பான நிலையிலேயே அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கலாம். இப்போ வந்து கொரோனா காலம்ங்கிறதுனால அவங்களுக்கான எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து ஈஸியாக ஆயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வரக்கூடிய அடுத்த வருஷம் அவங்க வந்து படிக்கக்கூடிய பாடங்களை அதில் வந்து அவங்க வந்து மிகச்சரியாக கவனம் செலுத்தணும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துட்டாங்க. அந்த போக்கு மட்டும் மேற்கொண்டும் அதிகமாயிடாமல் மறுபடியும் வந்து எல்லாமே நார்மலைஸ் ஆகும்போது அவர்கள் ஸ்கூல் செல்ல வேண்டியது இருக்கும். அப்போ புதுசாக ஒரு விஷயத்தில் நம்ம வந்து கால் எடுத்து வைக்கிறோங்கிற மாதிரி அவங்க நினச்சிடக்கூடாது. அதனால் இப்போதிலிருந்தே அந்த கேட்ஜெட்ஸ், டிவி போன்ற சாதனங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி மறுபடியும் அடுத்த வருடத்திற்கான பாடங்களை வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு நான் சொல்லிக்கக்கூடிய அட்வைஸாக இருக்குது. இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு வாரத்திலும் எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு நல்ல நாட்களாக அமையப்போகுது, சுபமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத விலாவரியராக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வந்து ரொம்ப கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன காரணம்னா, இதில் வந்து ஒரு சில தேதிகள் வந்து உங்களுடைய ஆஸ்பிஷியஸ் டேஸ்ன்னு சொல்லுவோம், முகூர்த்த நாட்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நல்ல விஷயத்தை துவங்குவதற்காக நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ஒரு சில நாட்கள் வந்து பிரயாணம் செய்வதற்காக உபயோகப்படுத்திக்கலாம். ஒரு சில தேதிகள் வந்து உங்களுக்கு உங்களுடைய வழிபாட்டுக்கான பிரார்த்தனைகளுக்கான பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்களாக அமையும். அதனால் இந்த தேதிகளை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கான சக்ஸஸுங்கிறது உறுதியாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சிம்மராசியை சேர்ந்தவர்களும் இந்த பலனை பார்த்து பயன்பெறலாம். இப்போ முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான நல்ல விஷயங்களை துவங்கக்கூடிய தேதியாக 1ஆம் தேதியை எடுத்துக்கொள்ளலாம். இதே தேதியே உங்களுக்கு பொருளாதார வரவுக்கான நாளாகவும் அமையும். ஏதாச்சும் வெளியிலேருந்து வர வேண்டிய பணம் வர வேண்டியது இருந்துச்சுன்னா நீங்கள் அதற்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது மிகச்சரியாக வந்து சேரும், கைக்கு வந்து சேரும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 9ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் ரொம்ப மிகச்சிறந்த ஒரு புதிய விஷயங்களை தோக்குவதற்கான ஒரு நல்ல நாட்களாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்.
அதே போல இதே 9ஆம் தேதி உங்களுடைய பொருளாதார வரவுக்கான ஒரு சூழ்நிலைகளையும் அது ஏற்படுத்தி தரும். ஏதாவது ஒரு வகையில் ஒரு இவ்வளோ நாள் நீங்கள் வந்து உங்கள் கண்ணில் படாமல் இருந்திருக்கிற ஒரு டாக்குமெண்ட் கைக்கு கிடைக்கும், அது பார்த்தா ஒரு சேவிங்ஸ் பாண்டாக இருக்கும், அது மெச்சூர்டாகி இவ்வளோ நாள் உங்கள் கண்ணில் படாமல் இருந்திருக்கும், அதை போய் நீங்கள் வந்து என்கேஷ் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு வரவேண்டிய ஏதாவது ஒரு தொகை வந்து இவ்வளோ நாள் வராமல் இருந்திருக்கும், நீங்களே மறந்து போயிருக்கலாம், அது இந்த தேதியில் வந்து சேரலாம். இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்கும். 3ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 22ஆம் தேதி விடுபட்ட தெய்வ வழிபாடுகள், குடும்பத்தோட ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போய் அங்கே செலுத்த வேண்டிய வழிபாடுகள்னு ஏதாச்சும் இருந்திருக்கலாம், அது விடுபட்டும் போயிருந்திருக்கலாம். அதை வந்து இந்த தேதியில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கான வேண்டுதல் மிக சுபமாக பலிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பிரயாணத்திற்கான காலமாகவும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் இதே 22ஆம் தேதியை. ஏன்னா உங்களுடைய குலதெய்வம்ங்கிறது வந்து நிச்சயம் வந்து உங்கள் ஊர்லேயே பக்கத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து பல பேருக்கு இருக்காது. எல்லாருமே வெளியூருக்கு வேற ஒரு இடத்துக்கு போய் தான் வேண்டுதல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிரயாணத்தினால் உங்களுக்கு நல்ல அனுகூலம்ங்கிறது கிடைக்கக்கூடிய காலமாகவே இது இருக்க போகுதுங்கிறத உறுதியாக சொல்லலாம். 4ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி, 24ஆம் தேதி, 28ஆம் தேதி இந்த 3 தேதிகளுமே உங்களுக்கு ரொம்ப சுபமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல துவக்கமாகவே இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இதை வந்து நீங்கள் உங்களுடைய அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கான திட்டமிடுதல்களுக்கும் புதிய ஒரு விஷயங்களை துவங்குவதற்கும் நீங்கள் வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு பல வகையிலையும் மேன்மையை கொண்டு வந்து தரக்கூடியதாக அமையும். 28ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிரயாணங்களின் மூலமாக நீங்கள் நிறைய ஆதாயங்களை பெறுவீர்கள். குறிப்பாக இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே கூட சொல்லிட்டு இருந்தேன், புதுசாக வேறு ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் ஒரு விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த முடிவெடுக்க வேண்டியதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த 28ஆம் தேதி உங்களுடைய பிரயாணத்தினால் அனுகூலம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறதுனால அந்த தேதியில் அமைச்சுக்கோங்க. அது உங்களுடைய வெற்றிக்கு ஒரு அஸ்திவாரமாக அமையும். அதே போல் பிரார்த்தனைக்கான நாளாகவும் ஒரு சில நாட்கள் வந்து இந்த 4ஆம் வாரத்தில் வருது. அது வந்து 26ஆம் தேதி, 29ஆம் தேதி இந்த 2 தேதிகளையும் புதிதாக எந்த விஷயத்தையும் துவங்காதீங்க. ஆனால் உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, அது எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து தரக்கூடிய வகையில் அமையும். இங்கே நான் சொல்லிட்டு இருந்த ஒவ்வொரு துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து நல்லபடியாகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தாலும், இதில் குறிப்பிட்டு ஒரு சில பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி சொல்லணும். ஏன்னா இப்போ இந்த அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் சில நேரம் நடக்காமல் போகும், சில விஷயங்கள் வந்து எதிர்பார்க்காத விஷயங்கள் நன்மையாக கைக்கு வந்து சேரவும் செய்யும். ரெண்டுமே கலந்த விதமாக நடக்கும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு மட்டும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே வந்து பிறந்த தேதி சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய பெயர் எண் சம்மந்தப்பட்டதும் கூட. ஏன்னா பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண், பெயர் எண்ணும் சரியாக பொருந்தி இருக்கும் பொழுது இந்த பலன்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தும். ஸோ இதில் உங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பெயரும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்குதுங்கிறத நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணணும். அது மாதிரி நீங்கள் செய்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பெயர் இனிஷியலோட அப்புறம் உங்கள் பிறந்த தேதியோட அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் ஒரு 3 நாட்களில் தரேன். சந்திரனுடைய ஆதிக்கத்திற்குட்பட்ட 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மே 2021 இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன தர காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத விலாவாரியாக பார்ப்போம். இதில் நான் வந்து இப்போ இந்த தேதிகள் வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, சந்திரனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டேன்னு சொல்லிட்டு, இதை பிறந்த தேதிகள் வாரியாக பார்க்காமல் ஒருவேளை ராசியாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து கடகராசியாக இருக்கிறாங்களோ அவர்களுக்குமே இந்த பலன்கள்ங்கிறது பொருந்தும். ஸோ கடகராசியாக இருக்கிறவங்களும் இந்த பலன்களை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இப்போ இந்த மாதம் வந்து உங்களுக்கு மாதத்தின் துவக்கமே உங்களுக்கு சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் பிறக்குது. ஏன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி உங்களுக்கு
உங்களுடைய பிறந்த தேதிக்கு அந்த மாதம் எப்படி இருக்குங்கிறது பார்க்கறதுங்கிறது ஒரு வகைனா, அந்த மாதத்தின் துவக்கம் எந்த ஆதிக்கத்தில் பிறக்குது அப்படிங்கறத அந்த மாதத்தினுடைய முதல் தேதியின் கூட்டு எண்ணை வைத்து நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதத்தின் துவக்கமே உங்களுடைய சந்திரனுடைய ஆதிக்கத்துல தான் தொங்கவே செய்யுது. இதனுடைய கூட்டுத்தொகையை இரண்டாம் மின் தான் வருது 1/5/2021. ஸோ அதனால இது வந்து உங்களுக்கு நல்ல மாதமாகவே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதாவது உங்களுடைய முயற்சிகளை நோக்கி நீங்கள் நிறைய உங்களுடைய எஃபர்ட்ஸை வந்து முன்னெடுத்து வைக்கணும். அதாவது இவ்வளோ நாள் வந்து ஒரு ட்ரீம் வச்சிருந்துருப்பீங்க, அந்த ட்ரீமுக்கான முயற்சிகளில் ஒரு சுணக்கம் காண்பித்து இவ்வளோ நாள் ஏதாச்சும் சோர்வாக நீங்கள் வந்து இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சோர்வெல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்களுடைய முயற்சிகளை மிக அதிகப்படுத்தி நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக வெற்றியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையவே போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சில தேதிகள், இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு சில தேதிகள் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வந்து தரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் என்னென்னங்கிறத அடுத்தடுத்து நான் சொல்ல தான் போகிறேன், அதையும் கவனமாக கேட்டுக்கோங்க. குறிப்பாக வந்து இதில் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த வேலையை நீங்கள் விட்டுட்டு புதிதாக ஒரு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி செய்துக்கிட்டு இருந்திருந்திருப்பீங்க, அதற்கான சரியான ஆன்சர் வந்து அந்த பெரிய கம்பெனிலேருந்து உங்களுக்கு கிடைக்காம கூட இருந்திருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத விதமாக அந்த கம்பெனியிலிருந்து ஒரு அழைப்பு வரலாம். அப்படி வந்துச்சுன்னா ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சில பேருக்கு இடம் விட்டு மாறி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட கிடைக்கலாம். அப்படி இருந்தாலும் அது உங்களுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு விஷயம்தான், அது ஒரு கிரீன் சிக்னல் தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயம் வந்து ஒரு உயர்வான ஒரு நிலைக்கு அது உங்களை கொண்டுட்டு போகும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் வந்து இந்த மாதம் வந்து அனுகூலமான மாதம் தான். ஒரே ஒரு விஷயம், ரொம்ப அதிகமான முதலீட்டில் எதுலேயுமே போயிடாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டம்ங்கிறதே வந்து நிலையில்லாமல் திடீர் திடீர்னு நம்ம வந்து அடிக்கடி லாக்டவுன்ஸை ஃபேஸ் பண்ணுறதுனால ரொம்ப அதிகமான ஒரு முதலீடை மட்டும் நீங்கள் போட வேண்டாம். ஏன்னா சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் பிறகுதுன்னு சொன்னேன் இல்லையா. அது என்ன தான் உங்களுடைய பிறந்த தேதி அம்சத்திற்கு பொருந்தக்கூடிய எண்ணாக இருந்தாலும் சில நேரங்களில் அது உங்களுக்கு இறக்கங்களையும் கொடுத்துரும். அது வியாபாரிகளுக்கு தான் ரொம்ப பாதிக்கும் மற்றவர்களை காட்டிலும். அதனால் அதிக முதலீடு மட்டும் வேண்டாம். மற்றபடி நீங்கள் உங்களுடைய பிரான்ச் இன்னொரு இடத்துல, இப்போ இந்த பிஸ்னஸை வந்து இன்னொரு இடத்துல ஓப்பன் பண்ணோம் அப்படி பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நான் பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது இடையில கொஞ்சம் டல் ஆகிடுச்சு, வேற ஒரு இடத்துக்கு நான் ஷிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன்னா தாராளமாக பண்ணலாம். அது உங்களுக்கு கை கொடுக்கவும் செய்யும். குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹோம் மேக்கர்ஸாக இருக்கக்கூடிய வீட்டு பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும். அவர்களால் பெரிய அளவுக்கு ஒரு சிக்கனத்தை வந்து சேர்த்து கொள்ள முடியும், அதனால் அவர்களுக்கு பலனும் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே அவங்களுக்கு அந்த ஒரு விளையாட்டுத்தனம்ங்கிறது அதிகமாகவே ஆயிருக்கும். இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லா பசங்களுமே வீட்டில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பெரிதாக எந்த ஒரு ப்ரெஷரும் கிடையாது. ரொம்ப ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஸ்கூலே நடத்துகிறாங்க, அது கூட வந்து இப்போ கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அடிக்கடி வந்து அவங்களுக்கு லீவு கிடச்சிருது. ஸோ கவனத்தை மட்டும் ரொம்ப வந்து செதறடிக்காமல் வரக்கூடிய அடுத்த வருடத்திற்கு நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டுக்கு ப்ரொமோட் ஆகி போகிறீங்களோ அதுக்கான பாடத்திட்டங்களில் இப்போவே கவனம் செலுத்த ஆரம்பிங்க. ஏன்னா ஒன்ஸ் எல்லாமே நார்மலைஸ் ஆகி கண்டிப்பாக ஜூன் ஜூலையில் நீங்கள் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கும் போது அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். அதற்கான ப்ராக்டிஸை வந்து இப்போலேருந்தே ஆரம்பிங்க. இடையில ரொம்ப பெரிய டச் விட்டு போயிடுச்சு இல்லையா, அதனால் இந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் என்னென்ன விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதியை வந்து நீங்கள் புதிய விஷயம் துவக்குவதற்காகவும் வைத்து கொள்ளலாம். ஏற்கனவே எதுவும் வரவேண்டிய நிலுவைத் தொகை வராமல் இருந்திருந்தால் அதற்கான முயற்சி எடுத்தீங்கனாலும் இந்த தேதியில் உங்களுக்கு கைக்கு பணம் வந்து சேரக்கூடிய காலமாக, நல்ல காலமாகவே அது அமையுது. அதே போல் விடுபட்ட வழிபாடு ஏதாச்சும் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா 7ஆம் தேதி, இந்த முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி குடும்பத்தோடு சென்று ஏதாச்சும் வழிபாடு செய்து வேண்டுதல் நிறைவேற்ற வேண்டிய கடமை இருந்துச்சுன்னா அது செய்துட்டு வாங்க. அது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை உங்களுக்கு குயிக்காக கொடுக்கும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி ரொம்ப ரொம்ப ஒரு ஆஸ்பீஷியஸான ஒரு நாள். அந்த நாளில் வந்து ஏதாச்சும் ஒரு புதிதாக ஒரு விஷயத்தை துவக்கணும், முக்கிய முடிவு எடுக்கணும்,
குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஆலோசனை பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இந்த தேதியில் அதை செய்யுங்க. நிச்சயம் வந்து அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டையும் மேலும் மேலும் ஒரு விருத்தி அம்சத்தை வளர்ச்சி அம்சத்தை அது வந்து கொடுக்கும். அதே போல் டிராவல்ஸ் பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதி இந்த இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதி உங்களுக்கான பிரயாணங்களை வைத்து கொள்ளும் பொழுது அது பெரிய சக்ஸஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். 10, 12, 13 இந்த 3 தேதிகள்லையுமே தியானம் செய்வது அல்லது ஏதேனும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவது இது எல்லாமே வந்து உங்களுக்கு இயல்பாகவே நல்ல பலன்களை தரக்கூடியதாக இந்த தேதிகள் இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் அமையும். இப்போ 3ஆவது வாரத்துக்கு வருவோம். 3ஆவது வாரத்தை பொறுத்தவரை 15ஆம் தேதி உங்களுக்கு ஆஸ்பிஷியஸான டே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கான ஒரு நல்ல துவக்கம் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக நீங்கள் வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் பீப்புளை பொறுத்த அளவுக்கு ஏதாச்சும் ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் அல்லது வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறதாகட்டும் இதெல்லாம் வந்து இந்த தேதிகளை வைத்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். 16ஆம் தேதி பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள்ங்கிறது ஏற்படும். குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வேற ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போற மாதிரி இருந்தா கூட ஏத்துக்கோங்க. அது முடிந்தவரை இந்த 16ஆம் தேதி வைத்துக் கொள்ளும் பொழுது நீங்கள் சென்று சேரக்கூடிய இடம் நிச்சயம் வந்து உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை தரும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் டிராவல் பண்ணி போய் ஒரு டீலிங் பேசி முடிச்சுட்டு வர்றது இதெல்லாமே இந்த 16ஆம் தேதி வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல லாபங்களை பெற்றுத்தரும். 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 24, 28 இந்த 2 தேதிகளும் ரொம்ப ஆஸ்பிஷியஸாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல முகூர்த்த நாட்களாக அமையும். இந்த தேதிகளில் நீங்கள் வந்து எந்த ஒரு முயற்சிகளையுமே எடுக்கலாம், முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். அது உங்களுக்கு நற்பலன்களையே கொடுக்கும். அதே போல் டிராவல்ஸ் 29ஆம் தேதி உங்களுடைய பிரயாணங்களை நீங்கள் இந்த 4ஆவது வாரத்திலுமே அதற்கான சுபமான தன்மைங்கிறது வருது, அதை நீங்கள் வந்து மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள்ங்கிறது கிடைக்கும். 29ஆம் தேதி இதில் கூடுதலாக உங்களுக்கு வந்து ப்ரேயர்ஸ்க்கான தினமாகவும் வருது. அதாவது உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றினாலும் அது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குறிப்பிட்ட மாதம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதமாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சந்திரனுடைய ஆதிக்கத்திலே இந்த மாதம் பிறந்தாலும் அது வந்து சில நேரங்களில் இறக்கங்களையும் கொடுத்துரும். ஏன்னா சந்திரங்கிற கிரகமே வளர்ந்து தேவதாக தானே நம்ம வானத்தில் பார்க்குறோம். அதனால் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் தங்களுடைய இருக்கக்கூடிய கட்சியை விட்டு இப்போ நமக்கு ரிசல்ட் சரியாக வரலையேன்னு சொல்லி தாவிடணும்னுலாம் நினச்சிடாதீங்க. அது உங்களுக்கு வந்து ட்ரபுளில் முடிஞ்சிடலாம். அதனால் இருக்கக்கூடிய இடத்துலேயே இருந்து கொண்டு உங்களுடைய முக்கிய முடிவுகளை நீங்கள் கொஞ்சம் நிதானித்து எடுப்பதே சிறந்தது அப்படிங்கிறத சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து பிறந்த தேதி மட்டும் சம்மந்தப்படலைங்க, உங்களுடைய பெயர் எண்ணுமே சம்மந்தப்படுது. யார் யாருக்கெல்லாம் பெயர் எண் சரியாக அமையலையோ அவங்களுக்கெல்லாம் வந்து சில நேரங்களில் நிறைய தொந்தரவுகளையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மைகள்ங்கிறது உருவாயிடும். ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேருக்கும் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிருக்கும் உங்களுடைய பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத சரி பார்த்துக்கணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் பண்ணியிருக்க அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் வழங்குறேன். குருவுக்குரிய 3, 12, 21 தேதிகளில் பிறந்த மேற்கொண்டு 30ஆம் தேதிகளிலும் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். May 2021 குருவின் ஆதிக்கம்னு நான் இந்த இடத்துல சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து ராசி அம்சத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் ரெண்டு பேருமே இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். ஏன்னா இது ரெண்டுமே வந்து குருவுக்குரிய ஸ்தான பலம் கொண்ட வீடுகள் தான், ஆட்சி வீடுகள் தான். அதனால் இந்த தேதிகள் தவிரவும் தனுசு மீனம் இந்த 2 ராசிக்காரர்களுமே நீங்கள் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறக்குதுங்க. ஏன்னா மாதத்தில் முதல் தேதியே அதனுடைய கூட்டுத்தொகை வந்து 2ஆம் எண் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறதுங்கிறது குருவுக்கு ரொம்ப ஒரு உகந்த ஒரு எண். அது 2ஆம் எண் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான பிளானட் ஆதிக்கத்தில் தான் பிறக்குது. அதனால் இந்த மாதத்தை நீங்கள் வந்து சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஆனால் மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் ஸ்லோவான ரிசல்ட்டும் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸும் உங்களுக்கு நிறையவே கிடைக்குங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருந்திருக்கலாம், இவ்வளோ நாள் அதுக்கான ரிசல்ட் கூட கிடைக்காம இருந்திருந்திருக்கலாம்.
அந்த ஜாப் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்த உங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அப்படி ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அதை தாராளமாக ஏற்றுக்கோங்க. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து கிடைக்கலையேன்னு எங்கிட்டு இருப்போம். அது கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சதும் அதை எடுத்துக்கலாமான்னு அடுத்த குழப்பம் வந்துடும். அதனால் அந்த மாதிரி குழப்பத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இது இருக்க போகுது உங்களுக்கு. ஏன்னா இரண்டாம் மீன் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அப்படி எதுவும் அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா குழப்பம் வேண்டாம், தாராளமாக அது நன்மையாகவே இருக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே செய்துக்கிட்டு இருந்த வியாபாரம் ஏதாச்சும் கொஞ்சம் டல்லாக போயிட்டு இருக்கு சார் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து உங்களுக்கான ஒரு நல்ல கால சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அது கண்டிப்பாக அமையும். குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் சேமிக்க முடியும். அந்த சேமித்த தொகையை மிகச் சரியான முதலீடாக தங்கமாகவோ வாங்கவும் முடியும். ஏன்னா மூன்றாம் மீன் அப்படிங்கிறதே குருங்கிறவரே பொன்னவன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவர் வந்து குறிப்பாக குடும்ப பெண்கள் வந்து அவங்களுடைய முதலீடெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கோல்டுங்கிறதுல தான் அவங்க ஃபோக்கஸே இருக்கும். அது நிச்சயம் கை கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். தாராளமாக நீங்கள் வந்து தங்கத்தில் முதலீடு செய்யலாம், அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சொல்கிறதுக்கு எதுவும் பெருசாக கிடையாது, ப்ரெஷரே கிடையாது உங்களுக்கு. ஸோ வரக்கூடிய அடுத்த இயர், அதாவது நெக்ஸ்ட் அகடமிக் இயர் வரப்போகுது இல்லையா, அந்த அகடமிக் இயர் வந்து உங்களுக்கு சிறந்ததாக அமையணும்னா இப்போதிலிருந்தே உங்களுடைய பாடத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இவ்வளோ நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருந்துட்டீங்க, இப்போ நீங்கள் அதே ஃப்ளோலேயே நீங்கள் வந்து மறுபடியும் ஸ்கூலுக்கு நீங்கள் ஜூன் ஜூலையில் போக ஆரம்பிப்பீங்க. அப்போ அந்த வந்து டச் இல்லாமல் போயிடக்கூடாது. அதனால் அதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகஸ்தர்களை பற்றி நம்ம பார்த்தோம், வியாபாரிகளை பற்றி பார்த்தோம். இப்போ குறிப்பாக நான் வந்து பொது வாழ்க்கையில் இருப்பவர்களை பற்றி சொல்ல போகிறேன். அதாவது அரசியல் வாழ்க்கையில் இருப்பவர்கள், அரசியல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு மாதம். யார் யாருக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அவங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றிகள் கிடைக்காமல் கூட போகலாம். ஏன்னா முதல் பாதி வாரத்திலேயே வந்து இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்துடும், ரிசல்ட்டெல்லாம் உங்களுக்கு வந்துடும். இரண்டாவது பாதி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகுதுன்னு நான் சொன்னேன். அதனால் முதல் பாதி மாதத்தில் வரக்கூடிய ரிசல்ட்ஸை வச்சு எந்தவித முடிவுக்கும் வந்துடாதீங்க. சரி இதுதான் இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வேறு கட்சிக்கு போயிடலாம் அப்படிங்கிற முடிவெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. உடனடியாக எந்த முடிவையும் எடுத்துக்கொள்ளாதீர்கள், அது உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தந்துடாது. அதனால் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானித்தே நீங்கள் வந்து உங்களுடைய முடிவுகளை வைத்து கொள்ள வேண்டும். இப்போ குறிப்பாக ஒவ்வொரு வாரத்திலையும் வரக்கூடிய உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதி குறிப்புகளை பற்றி சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் தேதி, இந்த மூன்றாம் தேதிங்கிறது வந்து உங்களுடைய முக்கிய முடிவுகள் புதிய முயற்சிகள் எடுப்பதற்கும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் வரவேண்டிய நிலுவைத் தொகை இருந்துச்சு, அந்த நிலுவைத் தொகையை கேட்டு வாங்கலான் இருக்கேன்னா இந்த தேதியை நீங்கள் பயன்படுத்துங்க, உங்களுக்கு வரவேண்டிய அமௌண்ட் வந்து சேரும். இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதி, 14ஆம் தேதி இந்த இரண்டு தேதிகளும் உங்களுக்கு நல்ல நாட்களாக அமையப்போகுது. முக்கியமான முடிவுகள், புதிய முயற்சிகள், ஒரு புதிய நிறுவனத்தை தூங்குவது, இதெல்லாமே நீங்கள் செய்யலாம். 12ஆம் தேதியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து அது விடுபட்ட வழிபாட்டிற்கான ஒரு நாளாகவும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து மிகச்சரியாக நிறைவேறக்கூடிய காலமாகவும் அது அமையும். நான் 3ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21ஆம் தேதி பிரயாணங்களால் நிறைய அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே 21ஆம் தேதி உங்களுக்கு பிரார்த்தனைகளாலும் நல்லது நடக்குங்கிறது இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்னா நீங்கள் குடும்பத்தோடு சென்று வழிபட வேண்டிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் போய் உங்களுடைய வழிபாடை மேற்கொள்ளும் பொழுது அந்த இடத்துல பிரயாணமும் வருது, பிரார்த்தனையும் வருது. அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கிறது காத்துக்கிட்டு இருக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. 4ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல தூக்கத்திற்குரிய நாட்களாக அது இருக்கும். ஒரு முகூர்த்த நாள் அம்சத்தில் அது இருக்கிறதுனால அந்த தேதியில் எந்த ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பது, புதிய விஷயங்கள் துவக்குவதற்கு நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். 24, 29 இந்த இரண்டு தேதிகளும் பிரார்த்தனைக்கான நாட்களாக வைத்து கொள்ளும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைக்கேற்ற பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும்.
இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே வந்து தேதியின் அடிப்படையில் வச்சு நான் சொல்லிட்டு இருந்திருக்கேன். உங்களுடைய தேதி, தேதியின் கூட்டு எண், இது தவிர உங்களுடைய பெயர் எண்ணுமே வந்து சம்பந்தப்படும். இந்த பெயர் எண்ணுமே மிக சரியாக பொருந்தி இருந்தால் மட்டும்தான் இப்போ நான் சொல்லியிருந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களாக அமையும். அதனால் இங்கே இந்த பலன்களை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்திருக்காங்கிறத நான் உங்களுக்கு இலவசமாகவே சரிபார்த்து தருவதாக இருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பெயர் இனிஷியலோட டைப் பண்ணி கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி வைக்கணும், உங்களுடைய பிறந்த தேதியோட. தயவுசெய்து யாரும் கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. கமெண்ட்டில் போடும்போது என்னால் உடனடியாக ரிப்ளை பண்ண முடியல, நிறைய பேர் கமெண்ட்டில் அனுப்பிச்சிடுறீங்க. டைரெக்டாக நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. இதை நீங்கள் அனுப்பும்போது மறக்காமல் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். ஏன்னா இது மாதிரி நிறைய மெசேஜஸ் எனக்கு வருவதனால யாருக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புகிறவங்களுக்கு நான் உங்களுக்கான பலன்களை ஒரு 3 நாட்களுக்குள்ளார கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன். அதில் நான் சொல்லியிருக்கிறத கேட்டு நீங்கள் மேற்கொண்டு என்னை தொடர்பு கொண்டு பேசலாம். இங்கே நான் சொல்லியிருக்கிறதுல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக இந்த தேதிகள்லாம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த தேதிகளில் உங்களுடைய முயற்சிகளை வைத்து கொள்ளும் பொழுது அதுதான் 100% வெற்றியை தரக்கூடியதாக அமையும். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாகவே இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாகவே இந்த குருவின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்போதுமே மனதை வந்து அமைதியாக வைத்து கொள்ளணும். அடுத்தவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கணும். ஏன்னா வாக்கு பலிதம் கொண்ட மனிதர்கள் நீங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே உங்களுக்கே திருப்பி வந்தாலும் வந்துடும். அதனால் எப்போதுமே பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டு இருங்க. அது எல்லா காலத்திலையுமே உங்களுக்கு நன்மையே தேடித்தரும். ராகுவின் ஆதிக்கம் கொண்ட 4/13/22/31 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இதில் குறிப்பாக இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்குன்னு மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ராகு எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த ராசியின் அடிப்படையிலையும் நீங்கள் பலன்களை புரிந்து கொள்ளலாம். இப்போ உதாரணத்திற்கு ராகு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் விருச்சிக ராசியில் உட்காந்துருக்கு அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ நீங்கள் விருச்சிக ராசிக்குரிய பலன்கள்னு நான் வரிசையாக சொல்லிட்டு வரும்பொழுது நீங்கள் அதை பார்த்து பயன்பெறலாம். ஏன்னா இந்த 4 பலன்கள்ங்கிறது ராகுக்கான பலன்களாக நான் சொல்கிறேன் இல்லையா. ஸோ உங்களுடைய இந்த எந்த ராசியில் வந்து ராகு உட்காந்துருக்காரோ அந்த ராசிக்குரிய பலன்களாகவும் இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதுவும் உங்களுக்கு பொருந்தும். இப்போ நம்ம பலன்களுக்குள்ளார போகலாம். மே 2021 இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத துவக்கமே சந்திரனுடைய ஆதிக்கத்தில் துவங்குதுங்க. அதாவது 2 ஆதிக்கத்தில் துவங்குது. 1/5/2021 இதனுடைய கூட்டுத்தொகை 2 தான் வருது. சந்திரன் அப்படிங்கிற கிரகமே பார்த்தீங்கன்னா வளர்ந்து தேயக்கூடிய ஒரு கிரகம். எல்லாருக்கும் வந்து அவர் வந்து நட்பானவராக அவர் கடந்து போவார் ஒவ்வொரு ராசி கட்டத்திலையுமே. ஆனால் இந்த 4 பொறுத்த வரைக்கும் பெரிதளவில் நீங்கள் வந்து நற்பலன்கள் அப்படிங்கிறத எதிர்பார்க்க வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு சுமாரான பலன்களையே அது செய்யும். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து அது வந்து நல்ல அனுகூலமான பலன்களை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது. ராகுவை பொறுத்த வரைக்கும் இவருக்கும் அவருக்கும் எப்போதுமே வந்து பெரிதாக ஆகாது. சந்திரனை பொறுத்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டாலும் ராகு ஏற்றுக்கொள்ளாது. ராகுங்கிறதே ஒரு நிழல் கிரகம், மறைக்கக்கூடிய கிரகம் அது. அதனாலே பார்த்தீங்கன்னா கிரகணம் தான் ஏற்படும் ராகுவுக்கும் சந்திரனுக்கும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்கிய முடிவுகள் எதையுமே எடுக்கக்கூடாது. புதிதான முதலீடுகள் எதற்கும் நீங்கள் வந்து முக்கியத்துவம் தரக்கூடாது. ஏதாச்சும் அப்படி செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தால் இப்போ நான் இந்த பதிவுலேயே அடுத்தடுத்த முக்கியமான தேதிகளை சொல்ல போகிறேன். அந்த தேதிகளில் மட்டும் உங்களுக்கான முக்கிய முயற்சிகளை நீங்கள் வைத்து கொள்ளலாம். அந்த தேதிகளில் உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கலாம். ஆனால் மற்ற நாட்களில் நீங்கள் வந்து கவனத்தோடு தான் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லியே ஆரம்பிக்கிறேன். குறிப்பாக உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க அந்த முடிவை. ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு எந்த முயற்சிகளும் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. அது வந்து அடுத்தடுத்த மாதங்களில் தான் உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெருசாக உங்களுக்கு கை கொடுக்காமல் போயிடலாம். அடுத்ததாக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும்
வியாபாரிகளை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து நிறைய ஏற்கனவே முதலீடு போட்டு ஒரு நிறுவனத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் நடத்திக்கிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த டயத்தில் போயிட்டு இப்போ மேற்கொண்டுக்கு அதிகமாக கடன் வாங்கி பிஸ்னஸை விரிவுபடுத்துறதோ அல்லது பிஸ்னஸை வந்து ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அதிகமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கினாலும் அந்த ட்ராப்பில் போய் மாட்டிக்காதீங்க, அதாவது அந்த வலையில் போய் சிக்கிக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். முடிந்தவரை இருக்கக்கூடிய வரக்கூடிய வருமானத்தை வைத்து எந்த அளவுக்கு கணக்கு போட்டு பட்ஜெட் போட்டு நீங்கள் வந்து செலவு பண்ண முடியுமோ செலவு பண்ணிட்டு வாங்க. அப்படியே ரொம்ப முடியாத தேவைக்கு கடன் வாங்கினாலும் அதிகப்படியான கடன்களை இழுத்து விட்டு கொள்ளாதீர்கள். அது உங்களுக்கு அடுத்தடுத்து பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தி விட்டுரும். வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிக்கனங்களை வந்து சிக்கனமாக நீங்கள் சேர்த்த காசை எதுலேயும் போய் முதலீடு பண்ண வேணாம், பத்திரப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த டயத்தில் தான் போய் ஒரு தவறான ஒரு சீட்டு கம்பெனியை தேர்ந்தெடுக்க சொல்லும், நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பி நீங்கள் வந்து காசு போடுவீங்க, அது உங்களுக்கு சரியான முதலீடாக அமையாமல் போயிடும். உங்களுடைய சிக்கனத்தினால் சேர்த்த அந்த ஒரு சேமிப்பும் கரைந்து போகக்கூடிய ஒரு தன்மையில் இது கொண்டு போய் விட்டுரும். அதனால் பெண்களே, நீங்களும் வந்து இந்த காசை வந்து பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கவன சிதறல்களை முடிந்தவரை தவிர்த்து கொண்டு அடுத்து வரக்கூடிய கல்வி ஆண்டிற்கான பாடங்களை எப்படி படித்து நம்ம வந்து அடுத்தடுத்து முன்னேறணுங்கிறத மட்டும் நீங்கள் சிந்திங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து கொரோனா காலம், நிறைய வீட்டில் இருந்துட்டீங்க, ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துட்டீங்க. ஸோ அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த ஒரு டச்சை விட்டு போயிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அது எல்லாத்தையும் மறுபடியும் வந்து ரீகெயின் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்கள் வந்து மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்களோ அதற்கான எக்ஸசைஸை இப்போவே செய்ய ஆரம்பிங்க. ஏன்னா ஜூன் ஜூலையில் எல்லாமே நார்மலைஸ் ஆகும்போது நீங்கள் வந்து அப்போ தான் இந்த ஃப்ளோவில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து போயிட்டு வர முடியும், எந்த வித மனக்குழப்பங்களும் அல்லது மன உளைச்சல்களும் இல்லாமல். குறிப்பாக பொது வாழ்க்கையில் இருப்பவர்களை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய முடிவுகள் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு சிறப்பாக வராதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நமக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மனம் உடைஞ்சு போயிடாமல் நீங்கள் இந்த கட்சியிலேருந்து பேசாமல் அங்கே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களுக்கு இடம் தராமல் கொஞ்சம் நிதானித்தே முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் அவசரப்பட்டு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு வைங்க, அது வந்து நீங்கள் போகிற இடத்துலையும் உங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காம இங்கே இருந்த இடமும் நிலை இல்லாமல் போயிட்டு ரொம்ப சிக்கல்களை அது ஏற்படுத்தி விட்டுறக்கூடிய ஒரு அமைப்பில் கொண்டு போய் விட்டுரும் அது. அதனால் ஜாக்கிரதையாக நிதானித்தே முடிவெடுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரத்திலும் எந்தெந்த நாட்கள் ஓரளவு அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு அந்தந்த காலகட்டத்தில் உங்களுக்கான முயற்சிகளை செய்யும் பொழுது அது உங்களுக்கு வெற்றியை, ஓரளவு அது வெற்றியை, சுமாரான வெற்றியை கொடுக்கும். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி, இந்த தேதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகை ஏதாச்சும் வெளியில் நின்று இருந்துச்சு, நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது உங்கள் கைக்கு வந்து சேர வேண்டிய ஒரு காலகட்டமாக அது அமையும். அதுக்கான முயற்சியை நீங்கள் ஆனால் எடுக்கணும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் சந்திப்பது, அவர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படுவது, இது மாதிரியான ஒரு நல்ல துவக்கத்திற்கான ஒரு நாட்களாக அது அமையக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது உருவாகும். இந்த மாதத்தில் அது வந்து பேச செய்வீங்க, அடுத்த மாதத்தில் அது வந்து நல்லதாகவே நடக்கலாம். ஸோ அந்த மீட்டிங் அப்படிங்கிறது நடைபெறுவதுன்னு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி அதற்கான வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உருவாகும். அதே போல் 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதியும் சரி, 13ஆம் தேதியும் சரி, இந்த 2 தேதிகள்லையும் நீங்கள் வந்து உங்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்கான வழிகளை நீங்கள் தேடினீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அனுகூலங்கள்ங்கிறது ஏற்படும். அதுலேயும் குறிப்பாக 13ஆம் தேதி விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைக்குரிய ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 22ஆம் தேதி, இந்த 22ஆம் தேதி நீங்கள் வந்து குடும்பத்தோட ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவது, இவ்வளோ நாள் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு கோயிலுக்கு போக முடியாமலே இருந்துகிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதற்கான வாய்ப்பும் கிடைக்கும், போயிட்டு வந்தீங்கன்னா நல்லதும் நடக்கும். அதே போல் 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி, 28ஆம் தேதி, இந்த 2 தேதிகளுமே உங்களுக்கு ஓரளவு அனுகூலங்களை ஏற்படுத்தி தரும், அது வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு நல்லதாகவே அமையப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம்.
டிராவல்ஸை பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதி வைத்துக் கொள்ளலாம். பிரயாணங்களால் அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். பிரார்த்தனைகளுக்கான நாளாக மறுபடியும் இன்னொரு ஒரு தேதியுமே உங்களுக்கு கிடைக்கிது, 29ஆம் தேதி. அந்த தேதிகளில் உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் இறைவனிடம் வைக்கும் பொழுது அதற்கான நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே தேதியை அடிப்படையாக வைத்து உங்களுக்கான பலன்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு மனிதருக்குமே தேதி தவிர உங்களுடைய பெயர் எண்ணுமே சம்மந்தப்படும். உங்களுடைய பெயர் எண் சரியாக உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டிய நெருக்கமாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத சரிபார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் இனிஷியலோட அப்புறம் உங்கள் பிறந்த தேதி இந்த ரெண்டு தகவலையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிருக்கு, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் அனுப்பி வைக்கிறேன். புதனுக்குரிய 5, 14, 23 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மே மாதம் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மே 2021 இந்த தேதிகளுக்கு மட்டும்தானா இந்த பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ராசியின் அடிப்படையில் கூட இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். ராசியின் அடிப்படையில் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து மிதுன ராசியில் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து கன்னி ராசியில் இருக்கீங்களோ உங்களுக்குமே இந்த பலன்கள் பொருந்தும். ஏன்னா இந்த 5, 14, 23 புதனுக்கான ஒரு எண்கள்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த மிதுனமும் சரி கன்னியும் சரி புதனுடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசிகள் தான். ஸோ இந்த ராசி இருக்கக்கூடியவர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இப்போ இந்த மே மாதம் 2021 இதனுடைய கூட்டுத்தொகை சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த மாதமே துவங்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் சேர்ந்து கலந்தே நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இது இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். எப்படி வானத்தில் சந்திரன் வந்து வளர்ந்து தேய்வதாக நம்ம பார்க்கிறோமோ அது மாதிரி கொஞ்சம் நல்லதாகவும் சிறிது காலம் வந்து உங்களுக்கு நிறைய வந்து சோதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமையும். அது மாறி மாறி தான் நடக்கும். மாதத்தின் முற்பாதி பிற்பாதிங்கிற மாதிரி கூட பிடிக்க முடியாது இந்த 5ஆம் எண்காரர்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பொதுவாகவே 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு விஷயம் நினைப்பாங்க, நாளைக்கு ஒரு விஷயம் நினைப்பாங்க, நாளை அன்னைக்கு வேறு ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அப்படி நீங்களே ஒரு சேஞ்சஸ்குள்ள ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஆனால் அது பாசிட்டிவான சேஞ்சஸாக தான் இருக்கும். கூடுதலாக இந்த சந்திரன் வேறு இந்த மாதத்தின் தோக்கத்திலேயே வராரு. அவர் வந்து நெகட்டிவான சேஞ்சஸை கொடுக்குறவர். ஸோ அவர் வந்து தேய்வார், மறுபடியும் வளர்வார், தேய்வார், வளர்வார், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகவே இது இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியே ஆரம்பிக்கிறேன். குறிப்பாக உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் இருந்திருப்பீங்க, இந்த கம்பெனியிலேருந்து வேற ஒரு கம்பெனிக்கு நான் போயிடலாமா சார், இந்த மாதத்தில் எனக்கு அதற்கான சரியான வாய்ப்புகள் வருமானு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் ஒரு பக்கம் வந்து உங்களை வந்து தூண்டில் போட்டு இழுக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் புத்திசாலித்தனமானா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நிதானித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். வாய்ப்பை வந்து டோட்டலாகவே வந்து தவிர்த்துருங்க நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காலம் தாழ்த்தி இந்த மாதத்தின் இறுதியிலோ அடுத்த மாதத்திலோ கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அது உங்களுக்கு நன்மையாகவே முடியும். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய வேலையை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். உத்தியோகஸ்தர்களை பற்றி பார்த்தோம். இப்போ வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது வியாபாரிகளுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிஸ்னஸ் இல்லாமல் இன்னொரு பிஸ்னஸில் ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி எதுவும் வாய்ப்பு வந்துச்சுன்னா இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போயிடாதீங்க, கொஞ்சம் நிதானிங்க. நிதானித்து அடுத்த மாதத்தில் அதற்கான முடிவெடுங்க. இந்த மாதத்தில் வந்து நீங்கள் அதை கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு கை கொடுக்குமா, எந்த அளவுக்கு லாபம் கொடுக்கும், அதில் எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஆராய்ச்சி பண்ணிட்டு இறங்குனீங்கன்னா அது உங்களுக்கு நிச்சயம் நல்லதாகவே வரக்கூடிய மாதத்தில் அது உங்களுக்கு அமையும். வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேவிங்ஸ் நீங்கள் வந்து மனநிலையிலையும் நீங்கள் ரொம்ப அமைதியாக வைத்துக்கொள்ள வேண்டிய மாதமாக இது இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் உங்களுடைய கை இருப்புகளை வேறு இதிலாச்சும் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் எதுவும் செய்திடாதீங்க. அமைதியாக அடுத்த மாதம் வரைக்கும் பொறுமை காக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ரெஷரும் கிடையாது அவங்களுக்கு. அவங்க இருக்கிற வகையில் அப்படியே இருந்துகிட்டு இருக்கலாம். என்ன ஒன்று, அவங்க நிறையவே இந்த கொரோனா காலத்தில் வீட்டில் இருந்து ரொம்ப ஒரு வேற ஒரு ஃபேஸில் இருப்பாங்க. கேட்ஜெட்ஸு, செல்ஃபோன், டிவி இதுக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா
அந்த நிலையெல்லாம் விட்டு வெளிவர வேண்டிய ஒரு மாதமாக இதை வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ஜூன் ஜூலைலலாம் எல்லாமே நார்மலைஸ் ஆகும்போது திடீர்னு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு உங்களுடைய மைண்டே ஒத்துழைப்பு தராமல் போயிடும். அதற்கான ஒரு எக்ஸசைஸ்க்கான ஒரு மாதமாக இப்போதிலிருந்தே நீங்கள் மறுபடியும் பாடப்புத்தகங்கள்லாம் எடுத்து வச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வரக்கூடிய ஆண்டுக்கான பாடப்புத்தகங்களை சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஜூன் ஜூலையில் எல்லாமே நார்மலாகும்போது உங்களுக்கு பெரிய பேர்டனாக அது தெரியாது, சிரமமாக தெரியாது. இப்போ பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களை பற்றி பார்ப்போம். ஏன்னா இவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நுழைய போகிறாங்க. மே மாதம் எதிர்பார்த்துருந்த விஷயங்கள் எல்லாமே பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும். நம்ம ஒரு விஷயம் நினச்சிருந்துருப்போம், அது ஒன்று நடந்திருக்கும். ரொம்ப நம்பியிருப்போம், அது நம்ம காலை வாரி விட்டுருக்கோம். அதுக்காக மனசு உடஞ்சி போயிடாமல் அவ்வளோதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு தவறான முடிவு இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு தாவிடுவோமா அப்படின்லாம் நினைக்காம கொஞ்சம் நிதானம் காக்க வேண்டும். ஏன்னா இந்த மாதத்தில் ஏதாச்சும் நீங்கள் அவசரமாக முடிவு எடுத்து வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல போனீங்கன்னா இந்த இடமும் போய் அந்த இடமும் போய் ரெண்டும் கட்டணம் மாட்டிக்கொள்ள கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரியான ஒரு சிரம காலகட்டத்தில் நீங்கள் வந்து உள்ளார்க்குள்ளார போய் மாட்டிடாமல் அந்த வலையில் போய் சிக்கிடாமல் நிதானித்தே உங்களுடைய முடிவுகளை எடுக்க வேண்டிய காலமாக இது இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்கு எந்தெந்த தேதிகள் அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி 4ஆம் தேதி இந்த 2 தேதிகளுமே முக்கியமான தவிர்க்கவே முடியாத முடிவுகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அதே மாதிரி ஏதாச்சும் வந்து ஒரு புதிதாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம துவங்கியே ஆகணும் அப்படிங்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறவங்க இந்த தேதிகளை பயன்படுத்திக்கோங்க, அது ஓரளவுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இன்கம் சோர்ஸ் இருக்கும். ஏதாவது நீங்கள் ரொம்ப நாளாக இருக்கும், நீங்கள் ஒரு கடன் கொடுத்ததை மறந்து போயிருப்பீங்க, திடீர்னு அது உங்கள் கைக்கு திரும்பி வரும். இது மாதிரி ஒரு எதிர்பாராத பண வரவுக்கான நாளாக அது அமையும். 13ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் 2வது வாரத்தில் உங்களுடைய விடுபட்ட தெய்வ வழிபாடு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த தேதியில் போய் நீங்கள் செய்துட்டு வரும் பொழுது அது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நன்மையை பெற்றுத்தரும், உங்கள் குடும்பத்திற்கே உயர்வுகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளாக அது அமையும். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி அதே போன்ற ஒரு தெய்வ வழிபாட்டிற்கான ஒரு நாளாக வருது. குடும்பத்தோடு நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, உங்கள் வேண்டுதலையை செலுத்துவது, இது எல்லாமே எவ்வளவு சிரமமான காலகட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் உங்களை மீட்டு அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு தன்மையை அது உங்களுக்கு கொடுக்கவே செய்யும். 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி உங்களுக்கான ஒரு அனுகூலமான காலமாகவே வருது. ஸோ இது இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த மாதத்துடைய கடைசி பகுதிக்கே வந்துடுறீங்க. ஸோ இப்போலேருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா வரக்கூடிய மாதத்திற்கான மிகச்சரியான திட்டமிடுதல்கள், அது உத்தியோகஸ்தர்களாக இருக்கலாம், வியாபாரிகளாக இருக்கலாம், பொது வாழ்க்கையில் இருப்பவர்களாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கான அடுத்த மாதத்திற்கான திட்டங்களை வந்து இப்போவே நீங்கள் சரிபார்த்து அதற்கான முயற்சிகளையும் ரொம்ப வேகமாக எடுக்கும் பொழுது வரக்கூடிய மாதம் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகுது. அதற்கான ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய நாளாக இந்த 23ஆம் தேதியை வைத்துக் கொள்ளுங்கள். 26ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் இந்த பிரார்த்தனைக்கான நாளாக தான் வருது. உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடை செய்யும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைகள் கேட்கப்படும், அதனால் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க சொல்லியிருக்கேன், அது எந்த துறையினராக இருந்தாலும் சரி. அதனால் பெரிய அளவுக்கு உங்களுடைய பணம் போய் எதுலேயும் முதலீடு செய்திட வேண்டாம், இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் மாட்டிக்க வேண்டாம், அல்லது நீங்கள் வந்து வேற ஏதாச்சும் ஒரு பிரான்ச்சஸ் துவங்கணும் அப்படின்னு பிஸ்னஸ் பண்ணுறவங்க நினச்சிருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் இந்த மாதம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி வைங்க. இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி அம்சத்தை வச்சு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஒவ்வொரு மனிதருக்குமே அவங்களுடைய பிறந்த தேதி கூட்டியன் தவறவும் உங்களுடைய பெயர் என்னன்னு ஒரு எண் வரும், அதுவும் சரியாக பொருந்தினால்தான் நல்ல பலன்கள்ங்கிறது கொடுக்கும். அது எப்படி சார் நான் சரிபார்த்துக்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய பெயர் இனிஷியலோட அப்புறம் உங்கள் பிறந்த தேதி இது ரெண்டுத்தையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. மறக்காமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பலன்களை நான் இலவசமாக நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். சுக்கரனுக்குரிய 6, 15, 24 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு 2021 எப்படி இருக்க போகுதுங்கிறத ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். இதில் சுக்கரனுக்கான தேதியில் பிறந்த நீங்கள் மட்டும்தான் இந்த பலன்களை பார்த்து பயன்பெற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரனின் அம்சத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்குமே இந்த பலன்கள் பொருந்தவே செய்யும்.
ஸோ அந்த ராசிக்குரியவர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மே 2021 துவங்கும் பொழுதே 1/5/2021 இது வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் துவங்கவே செய்யுது. ஸோ இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தில் துவங்கக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சுமாரான மாதமாக இருக்க போகுது. இது வந்து பெரிய நன்மைகள் செய்யாது, பெரிய தீமைகளும் செய்து உங்களை கவுத்து விட்டுருமா அப்படின்னு சொல்லி பயப்படலாம் வேண்டாம். ஓரளவு நன்மைகள் நடக்கும், பெரிய அளவுக்கு மட்டும் உங்களுடைய முடிவுகளை மட்டும் நீங்கள் எடுத்துடக்கூடாது. அது வரக்கூடிய மாதங்களில் நீங்கள் செய்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானித்தே ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய வேலையை விட்டுடலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம், என்ன காரணத்தினாலே தெரியாது, பேசாமல் இந்த கம்பெனி வேலையை விட்டுருவோம், அடுத்த கம்பெனிக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு வேலையை விட்டுட்டு ட்ரை பண்ண சொல்லி ஒரு புத்தி வந்து உள்ளுக்குள்ளார சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை வந்து மாற்றிக்கோங்க. ஏன்னா இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேற எதுக்காச்சும் முயற்சி பண்ணாதீங்க. வேற ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வேலையை விடுங்க. அதே போல் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் செய்துக்கிட்டு இருப்பீங்க, டல்லாக போயிட்டுருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போ புதுசாக இன்னொரு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இதை நான் நிறுத்திட்டு பேசாமல் அதுக்கு நான் முதலீடு பண்ணலாமா அப்படிங்கக்கூடிய எண்ணங்களை இது தூண்டும். ஏன்னா சந்திரன் இல்லையா, இந்த மாதத்தோடைய கூட்டுத்தொகை, அவர் இந்த மாதிரி குழப்பத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நான் வேற சுமாராக இருக்குன்னு வேற சொல்கிறேன் இந்த மாதம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேற எதுலையாச்சும் போய் முதலீடு பண்ணி கையை சுட்டுக்கக்கூடாது. அதனால் தயவு செய்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து காப்பாற்றிக்கொள்ள மட்டும் நீங்கள் முயற்சி பண்ணால் போதுமானது. புதிதான ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டாம். கொஞ்சம் நிதானித்து அடுத்த வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கான முயற்சிகளை வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன். அதே போல் வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. கரெக்டாக இந்த மாதத்தில், அதாவது மே மாதத்தில் போயிட்டு உங்களுடைய கையில் இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் வாங்குவீங்க, அது உங்களுக்கு பயன் தராத மாதிரி ஏதாச்சும் ஒரு சிக்கல்கள் உருவாயிடும். அதனால் முடிந்தவரை உங்களுடைய பொருள் வாங்கணும் இது போன்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த மாதத்தில் எதுவுமே செய்யாதீங்க. இருக்கக்கூடிய சேவிங்ஸை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. அதெல்லாம் வரக்கூடிய மாதங்களில் நீங்கள் திட்டமிட்டு செய்யுங்க, அது உங்களுக்கு நன்மையாகவே முடியும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து முடிந்தவரை எந்தவித புதிய விஷயங்கள் வாங்குவது, முதலீடுகள் செய்வது, இது எல்லாத்தையும் முழுக்க தவிர்த்துணும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னது தான், ரொம்ப பிரச்சனையே இல்லை, அவங்கள பொறுத்த அளவுக்கு ப்ரெஷரே இல்லாமல் இருக்காங்க. அதுதான் இப்போ வந்து பெரிய ப்ரெஷராக பேரண்ட்ஸ்க்கு வந்திருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் கொரோனா காலம் அவங்க வீட்டிலே இருந்துட்டாங்க, பெரிதாக எந்த வேலையும் இல்லை. இப்போ ஜூன் ஜூலையில் எல்லாமே நார்மலைஸ் ஆகி அவங்க ஸ்கூலுக்கு போகணுங்கும் போது அது அவங்களுக்கு பெரிய எமோஷனல் ட்ராமாவாக இருக்கும், எமோஷனலாக பெரிய அளவுக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதை தவிர்த்துக்கணும்னா இந்த மாதத்தில் இருந்தே இப்போ அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கான புக்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை வாங்கி வச்சு கொஞ்சம் கோத்ரூ பண்ணுறது, டெய்லி ஸ்டடீஸுக்குன்னு சொல்லி கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குவது, வரக்கூடிய மாதங்களில் நீங்கள் வந்து எல்லாமே நார்மலைஸ் ஆகும்போது அதுக்கு நீங்கள் அந்த ஃப்ளோவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறதுக்கான மாதமாக இதை வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ குறிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக பொது வாழ்க்கையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத சில அதிசயங்கள் நிகழும். சில பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்தவங்களுக்கு நெகட்டிவாகவும், நெகட்டிவான ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்தவங்களுக்கு பாசிட்டிவாகவும் தான் நடக்கும். அப்படி தான், ஏட்டிக்கு போட்டியாக தான் நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது ஏற்கனவே நீங்கள் வந்து பாசிட்டிவாக நினச்சி வச்சுருந்து அது நெகட்டிவாக நடந்ததும் பயந்துடாமல் அல்லது மனசு உடஞ்சி போய் தவறான இந்த கட்சியிலேருந்து பேசாமல் அதுக்கு போயிடலாமா அப்படிங்கிற முடிவெல்லாம் எடுக்காமல் நிதானித்தே உங்களுடைய முடிவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் வந்து உங்களை காப்பாற்றவும் செய்யும். இப்போ அவசரப்பட்டு நீங்கள் இங்கேருந்து வேறு இடத்துக்கு போனீங்கன்னா இதுவும் போய் அதுவும் போனது மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் ரொம்ப நிதானித்தே நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து அடுத்த மாதத்திற்கான அடித்தளத்தை யோசிக்கக்கூடிய திட்டமிடுதலுக்கான மாதமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அனைத்து தரப்பு மனிதர்களுமே அடுத்த மாதம் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கான திட்டமிடுதலுக்கான மாதமாக மட்டுமே இதை நீங்கள் பிளான் பண்ணணும். சரி, இப்போ இந்த மாதத்தில் எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்ப்போம். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும்
ஒன்றாம் தேதி. இந்த ஒன்றாம் தேதி உங்களுக்கான அனுகூலமான நாட்களுக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் விடுபட்ட தொகை ஏதாச்சும் கைக்கு வர வேண்டிய வந்து சேர வேண்டிய தொகை இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சியை எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி நீங்கள் எதிரே பார்க்காம ரொம்ப நாள் கழித்து குடும்ப உறுப்பினர்களை சந்திப்பது, மன மகிழ்ச்சியோடு அந்த குடும்பத்தில் வந்து எல்லாரும் மனசு விட்டு பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்கும். உங்களுக்கான ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஆதாயம் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களால். 15ஆம் தேதி இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும், இரண்டாவது வாரம் முடிஞ்சு அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆகும். பட் டிராவல்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்கள் 14ஆம் தேதி தோங்கக்கூடிய உங்களுடைய பிரயாணம் 15ஆம் தேதி உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரார்த்தனைக்குரிய நாட்களாக 10ஆம் தேதி நீங்கள் வைத்து கொள்ளலாம். அது உங்களுக்கு நல்ல உங்களுடைய வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அது அமையும். 3ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதியும் 22ஆம் தேதியும் பிரார்த்தனைகளுக்குரிய நல்ல நாளாக நீங்கள் மறுபடியும் அமைத்து கொள்ளலாம். ஏதாச்சும் குடும்பத்தோடு போய் வழிபாடு செலுத்த வேண்டியது மிஸ் ஆகி இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும். அடுத்தது 4ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி 24ஆம் தேதி இந்த 2 தேதிகளும் உங்களுக்கு நல்ல அனுகூலமான நாட்களாகவே அமைய போகுது. அதே போல் கடைசி வரக்கூடிய அந்த 24ஆம் தேதி இருக்கு இல்லையா, அது வந்து பிரயாணத்தின் மூலமாகவும் வழிபாட்டின் மூலமாகவுமே நல்லது அப்படிங்கிறத உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய தேதியின் அடிப்படையில் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பெயர் எண்ணுன்னு ஒரு எண் வந்து சம்மந்தப்படும். இந்த பெயர் எண்ணும் சரியாக அமையும் பொழுது தான் இந்த பலன்கள் எல்லாமே முற்றிலும் உங்களுக்கு பொருந்தி ஓரளவாச்சும் உங்களுக்கு வந்து கைடன்ஸாக இருக்கும். அது சரி, இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, என்னுடைய பேர் சரியாக பொருந்திருக்காங்கிறத நான் எப்படி சார் பார்த்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் உங்களுக்கு இலவசமாகவே பார்த்து தரதா இருக்கேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்களுடைய பெயர் இனிஷியலோட அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி, இந்த 2 தகவல்களையும் எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பணும். தயவுசெய்து கமெண்டில் போட்டுறாதீங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது தான் என்னால் உங்களுக்கு இம்மிடியட்டாக ரிப்ளை பண்ண முடியும். அதுக்குமே எனக்கு 3 நாள் டைம் தரணும் நீங்கள். ஸோ இந்த 4ஆம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மனிதர்கள்னு ஒரு சில தேதிகளில் பிறந்தவர்கள் வருவார்கள். அவர்கள் வந்து மேக்ஸிமம் 4ஆம் தேதிகளில் பிறந்தவங்களை வந்து நீங்கள் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கான ஹெல்பிங் டூலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவங்களால் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலங்கள் நடக்கும். இதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். சரி, இந்த தேதியில் பிறந்த இவங்க உங்களுக்கு மட்டும்தான் இது நற்பலன்களை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் மட்டும்தான் பார்த்து பயன்பெற முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. கேது யார் யாருடைய ஜாதகத்தில் எந்த ராசியில் உட்காந்துருக்காரோ அந்த ராசிக்காரர்களும் பார்த்து இந்த பலனை பார்த்து பயன்பெறலாம். அவர்களுக்குமே இந்த பலன்கள் அப்படிங்கிறது பொருந்தும். அதற்கு உங்கள் ஜாதக கட்டத்தில் கேது எந்த ராசியில் உட்காந்துருக்காருன்னு பாருங்கள். ஸோ அந்த ராசியோடைய அம்சத்தில் இருக்கிறவங்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். சரி, 2021 எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டால் நல்லாவே இருக்க போகுதுங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த மே மாதம் பிறக்கும் பொழுதே சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் பிறக்கிறார். ஏன்னா இந்த 1, 5, 2021 இதனுடைய கூட்டுத்தொகையே பார்த்திங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கத்தில் வருது. இது 7ஆம் எண்ணிற்கு நல்லதே பண்ணும். அதனால் உங்களை பொறுத்த அளவுக்கு சில முக்கிய முடிவுகள் எடுப்பதாகட்டும், முக்கிய முதலீடுகள் செய்வதாகட்டும், வேறு ஏதாச்சும் ஒரு திட்டமிடுதலுக்கான ஒரு நல்ல ஒரு மாதமாக இதை நீங்கள் அமைத்து கொள்ளும் பொழுது உங்களுடைய முயற்சிகளுக்குரிய வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கவே செய்யும். குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு கரெக்டாக இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா, இதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்போது உங்களுக்கு வந்து எந்த பதிலுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. திடீர்னு பார்த்தா இந்த மாதம் உங்களுக்கு கூப்பிட செய்வாங்க அவங்க, ஜாயின் பண்ணுறீங்களா வந்து அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் எதுவும் கன்ஃபியூஷனுக்கு ஆளாயிடக்கூடாது. ஏன்னா சந்திரனுங்கிறவர் மனோகாரகன், மனதை வந்து அப்பப்போ வந்து குழப்பமும் செய்வார் அவர். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு க்ரீன் சிக்னல் தான் அது கொடுக்கும். நீங்கள் இந்த சமயத்தில் போயிட்டு குழப்பத்துக்கு மட்டும் ஆட்படக்கூடாது. ஸோ இந்த வாய்ப்பு வந்துச்சுன்னா அது நல்லதுக்குன்னு எடுத்துக்கிட்டு அதை வந்து தயவுசெய்து ஏற்றுக்கோங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும், வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே செய்துக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் செய்துக்கிட்டு இருப்பீங்க. அது வந்து நல்லபடியாக வந்து போகிறதுக்கான ஒரு பிரம்ம பிரயத்தனத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம்.
இப்போ புதுசாக இன்னொரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா என்ன அதை எடுத்துக்கலாமா வேண்டாமாங்கிற குழப்பம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை வந்து ஒரு பரிச்சார்த்த முயற்சியிலேயாச்சும் கொஞ்சம் முதலீடு போட்டு அதை நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு கை கொடுக்கவே செய்யும். ஏன்னா இருக்கிற பிஸ்னஸ்ஸு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும், அந்த பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய லாபங்கள் கம்மியாகுதுங்கும் போது நம்மளுடைய வழிகளை வந்து அதிகப்படுத்திக்கணும். நம்மளுடைய பாத்வேஸ் சரி இந்த டைரக்ஷன் ஒர்க் அவுட் ஆகலைன்னா வேறு எந்த டைரக்ஷனில் போகலான்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான ஒரு சரியான பாதையை இந்த மாதம் காட்டும். அந்த ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாச்சும் வந்துச்சுன்னா நீங்கள் ஏற்றுக்கோங்க, அது நல்லதாகவே அமையும். குடும்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேமிப்புக்கான சரியான முதலீடை ஏதாச்சும் நீங்கள் எய்ம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் முதலீடு பண்ணுங்கள், உங்களுக்கு அனுகூலமாகவே அது இருக்கும். ஏதாச்சும் புதிய பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் வாங்கலாம், அது உங்களுக்கு நன்மையே தரும், அதில் எந்த குழப்பமும் வேண்டாம். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் இருக்கிறதுல எந்த பிரஷரும் கிடையாது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் செய்யணும்னா, இப்போ இவ்வளோ நாள் கொரோனா லாக்டவுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துட்டீங்க இல்லையா, இனிமேல் வந்து ஜூன் ஜூலையில் எல்லாமே நார்மலைஸ் ஆகி நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போதிலிருந்தே நீங்கள் உங்களுடைய பாடத்தின் மீது கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிங்க. வரக்கூடிய வருடத்திற்கான புஸ்தகங்கள்லாம் வாங்கி வச்சு அதை டெய்லி ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் அதற்குன்னு அலாட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கூல் போகும்போது அது உங்களுக்கு பெரிய ப்ரெஷராக தெரியாது. இப்போ நான் சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான விஷயம், பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து கொஞ்சம் ரெண்டுமே கலந்த விதமாக நடக்கும். அதாவது நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும். எதெல்லாம் நடக்கும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் வந்து நடந்திருக்காது, எதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போயிருந்தீங்களோ அதெல்லாம் திடீர்னு உங்களுக்கு நல்லதாகவே நடந்து உங்களை பெரிய அளவுக்கு ஒரு குதூகூலப்படுத்தும். அது மாதிரி ஏன்னா சந்திரனுடைய அமைப்பு அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தான் பலன் சொல்ல வேண்டியது இருக்குது. உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அது பாசிட்டிவோ நெகட்டிவோ முடிந்தவரை மனதை அமைதியாக வைத்து கொண்டால் மட்டுமே அடுத்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுடைய ஸ்திரத்தன்மையை நீங்கள் வந்து காப்பாற்றிக்கொள்ள முடியும். இப்போ இந்த மாதம் வந்து ஒரு ஃபெயிலியரை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு இடத்துக்கு நம்ம வந்து அங்கே போய் சேஞ்ச் ஆகிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு வந்து நன்மையாக முடியாது. இருக்கக்கூடிய இடமும் போய் உங்களுக்கு அந்த இடத்துலையும் சரியான அங்கீகாரம் கிடைக்காமல் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கான நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி, இந்த 1ஆம் தேதி உங்களுக்கான நல்ல தூக்கத்திற்கான நாளாகவும் அமையும், பொருளாதாரத்திற்கான ஒரு நாளாகவும் அமையப்போகுது. ஏதாச்சும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் காசு வர வேண்டியது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கேட்டு பெறுவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்கள் கைக்கு வந்து சேரும், உங்களுக்கு நன்மை நடக்கும். 2ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி, இந்த தேதி குடும்ப உறுப்பினர்களை ரொம்ப நீண்ட நாள் கழித்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆதாயம் இருக்கும், மன அமைதி சந்தோஷம் இதற்கெல்லாம் வந்து உத்தரவாதம் தரக்கூடிய நாளாக இந்த 14ஆம் தேதி அமையுது. இறை வழிபாட்டிற்கான ஒரு நாளாக 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இது வரைக்கும் ஏதாச்சும் குடும்பத்தில் விடுபட்ட வழிபாடு தெய்வ வழிபாடுன்னு இருந்துச்சு, அல்லது ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது வந்து எனக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால தடையாயிட்டே இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 10ஆம் தேதி 11ஆம் தேதி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது நடக்கும். 3ஆம் வாரத்தை பொறுத்தவரை 15ஆம் தேதி 20ஆம் தேதி, இந்த தேதிகளில் உங்களுக்கு வந்து புதிதாக எந்த ஒரு முயற்சியும் வைத்து கொள்ளாதீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு, மனதை அமைதியாக ஒருநிலைப்படுத்தக்கூடிய தியானம் போன்ற விஷயங்களை செய்யுங்க. உங்களுடைய முயற்சிகள் பலிப்பதற்கு அந்த பிரார்த்தனைகள் உங்களுக்கு உதவியாக இருக்க போகுது. 4ஆம் வாரத்தை பொறுத்தவரை 25ஆம் தேதி உங்களுக்கு அனுகூலமான தன்மைகளை ஏற்படுத்தி தர காத்திருக்கு. அந்த 25ஆம் தேதி பிரயாணங்களாலும் வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். குறிப்பாக இந்த உத்தியோகஸ்தர்கள் அதை வேற ஒரு ஜாப் கிடச்சி டிராவல் பண்ணி போக வேண்டிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த டிராவலை ஏற்றுக்கோங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புது இன்வெஸ்ட்மெண்ட் வருது, அதுக்கு நான் டிராவல் பண்ணி போய் அதெல்லாம் சரி பார்த்துட்டு தான் நான் வந்து முடிவெடுக்கணும் அப்படிங்க நினச்சிங்கன்னா இந்த 25ஆம் தேதி உங்களுடைய டிராவல்ஸை நீங்கள் வச்சுக்கும் போது அது ரொம்ப பாசிட்டிவாக அமையும், உங்களுக்குமே அது பெரிய அளவுக்கு கான்ஃபிடென்ஸை தரும், ஜெயிக்கவும் செய்வீர்கள். அதனால் இந்த இப்போ நான் சொன்ன தேதிகள்லாம் ரொம்ப முக்கியம். இந்த தேதிகளை கரெக்டாக நோட் பண்ணி அதன்படி நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும்.
இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே வந்து தேதியின் அடிப்படையில். அதே போல் கேது வந்து உங்கள் ஜாதகத்தில் எந்த ராசியில் நின்னாரோ அந்த ராசியின் அடிப்படையில் இந்த பலன்களை பாருங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இதில் இன்னொரு ஒரு விஷயமும் சம்மந்தப்படும், அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதான் உங்களுடைய பெயர் எண். ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இது மூணுமே வேறு வேறையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ உங்களுடைய பெயர் எண் சரியாக பொருந்தி இருந்தால் மட்டுமே இந்த பலன்கள் முழுமையாக உங்களுக்கு நல்ல விஷயமாக பொருந்தி போகும். சரி, இப்போ பெயர் எண் வந்து எனக்கு பொருந்திருக்கா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை நான் உங்களுக்கு இலவசமாகவே சரிபார்த்து தரேன். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய பெயர் இனிஷியலோட அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி இந்த ரெண்டுத்தையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான பலன்களை நான் இலவசமாக பதிவு பண்ணி அனுப்புகிறேன். இந்த பதிவில் சனி கிரகத்திற்குரிய 8, 17, 26 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மே 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் சனியின் கிரகத்தின் ஆதிக்கம் கொண்ட 8, 17, 26 தவறவும் சனியின் வீடுகளான கும்பராசி மற்றும் மகர ராசி நேயர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். உங்களுக்குமே இந்த பலன்கள் பொருந்தும். இப்போ இந்த மே மாதம் 2021 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் துவங்குவதே சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் துவங்குது. 1, 5, 2021 இதனுடைய கூட்டுத்தொகை 2 தான் வரும். ஸோ இந்த மாதம் வந்து சனி கிரகத்திற்கு பெரிதாக கை கொடுக்காத ஒரு கிரக அமைப்பில் வரதுனால பெரிதாக நீங்கள் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் முயற்சிகளையோ எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுக்காக எல்லாமே நெகட்டிவாக போயிடுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. முடிந்தவரை உங்களுடைய முயற்சிகளை செய்துட்டு வாங்க. ஆனால் அகலக்கால் வைக்காமல் வேற ஒரு பெரிய திட்டமிடுதல்களுக்கு உங்களை நீங்கள் வந்து உட்புகுத்திக்காமல் முடிந்தவரை நிதானமாக இந்த மாதத்தை கடந்து போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. குறிப்பாக இப்போ உத்தியோகஸ்தர்களை பற்றி சொன்னோம்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கீங்க, பெரிதாக எனக்கு அங்கீகாரமே இல்லை சார், இந்த கொரோனா காலத்தில் வேற ரொம்ப சம்பளம்லாம் வேற கம்மி பண்ணிட்டாங்க, நான் வேற ஒரு கம்பெனிக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த கம்பெனியில் இதுக்கும் மேலே நல்லா தாக்கு பிடிக்க முடியல, பேசாமல் வேலையை விட்டுட்டு ட்ரை பண்ணலாமா அப்படிங்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் சந்திரன் கொடுப்பார். தயவுசெய்து அந்த ஒரு எண்ணத்திற்கு மாட்டிக்காதீங்க. ஜாப் கிடச்சிச்சுன்னா கூட நீங்கள் போகலாம், அதுவே கூட நான் வந்து முடிந்தவரை நிதானித்து அடுத்த மாதத்தில் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பட் ஜாபே கிடைக்காமல் இந்த வேலையை விட்டுறாதீங்க, ஏன்னா இதுவும் போய் அதுவும் போனது மாதிரி ஆகிடும், மாட்டிக்குவீங்க. இதே வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பிஸ்னஸில் கொஞ்சம் டல்லாகிட்டுருக்கு, புதிதாக எனக்கு ஒரு வேறு ஒரு வாய்ப்பு வருது, அதை நான் எடுத்துக்குவா சார், அதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முடிந்தவரை பொறுமை காத்துருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வரக்கூடிய மாதம் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முடிந்தவரை பெரிய முதலீடுகளை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் அதுலேருந்து லாபங்களை எதிர்பார்த்தீங்கன்னா முதலீடும் போய் லாபங்களும் கிடைக்காம மேற்கொண்டும் நீங்கள் வந்து கடனாளி ஆகிறதுக்கான வழியை வந்து அதை காமிச்சு விட்ரும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, வேறு ஒரு புது பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இது மாதிரியான எந்த ஒரு எண்ணங்களையும் வைத்து கொள்ளாதீர்கள். குடும்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிக்கனங்களை நீங்கள் சேர்த்து வைத்த காசை வந்து இந்த மாதத்தில் ஒரு பொருள் வாங்கிறது இது மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க, அது வந்து உங்களுக்கு பெரிதாக பலன் தராது. இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய காசு கரைந்தது தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் முடிந்தவரை பெரிய முதலீடுகள் எதையுமே செய்துக்காதீங்க, அதை இருக்கிறத காப்பாற்றிக்கிறதுக்கு பாருங்கள். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதுவும் பிரச்சனை கிடையாது, அவங்க வந்து அப்படியே நார்மலாக இருக்கலாம். இப்போ ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஒரு கொரோனா காலத்தில் ரொம்ப ப்ரெஷரே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஏன்னா வரக்கூடிய ஜூன் ஜூலையில் எல்லாமே நார்மலைஸ் ஆகும்போது அந்த ஸ்கூலுக்கு போக வேண்டிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு மைண்டு ப்ரெஷரை அதிகப்படுத்திடும், உங்களுடைய ஒர்க்கிங் லைஃப் கீப்பிங் ஸ்டைலே மாறி இருந்திருக்கும். அதனால் இந்த மாதத்தை வந்து உங்களுடைய பாடங்களின் மீது வரக்கூடிய அடுத்த வருஷம் நீங்கள் என்ன பாடத்தை படிக்க போகிறீங்களோ அதற்கான டெய்லி கொஞ்சம் அந்த புக்ஸை எடுத்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான மாதமாக இதை நீங்கள் வைத்து கொள்ளும் பொழுது ஜூன் ஜூலை மாதத்தில் உங்களுக்கு அது ஸ்கூலுக்கு போகும்போது பெரிய பேர்டனாக தெரியாது, ப்ரெஷராக தெரியாது. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்களை பற்றி சொல்ல போகிறோம், பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள்.
பொது வாழ்க்கையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு மாதம். ஏன்னா ஒரு சில பேருக்கு எதிர்பார்க்காத சக்ஸஸை கொண்டு வந்து சந்திரன் கொடுத்துருவார். அதாவது அவங்க வந்து பயந்துக்கிட்டு இருப்பாங்க, ஐயோ நம்ம இதோட காலி அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள காப்பாற்றி விட்டுருவாங்க. பட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடந்துடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக இருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் காலை வாரி விட்டுருவார். அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி, நிதானமாக மட்டும் இருந்துட்டீங்கன்னா இந்த மாதத்தை கடத்திட்டீங்கன்னா வரக்கூடிய மாதங்களில் நீங்கள் உங்களுடைய முடிவுகளை இந்த கட்சியில் இருக்கிறதா அடுத்த கட்சிக்கு போகிறதா அல்லது கிடைத்த வாய்ப்பை வந்து நம்ம எப்படி நன்மையாக பயன்படுத்திக்கலாம்ங்கிறதெல்லாமே நிதானித்தை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது அதுதான் உங்களுக்கு உதவியாக இருக்கும், அடுத்தடுத்து முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையும். இப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு வாரத்திலையும் எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு அனுகூலமாக அமையும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி 5ஆம் தேதி இந்த 2 தேதிகளில் உங்களுக்கான இன்கமும் வரும், உங்களுக்கான புதிய முயற்சிகளுக்கான ஒரு நாளாகவும் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். ஏன்னா ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால் தள்ளி போடவே முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு உங்கள் கடைக்கான லைசன்ஸோ அல்லது உத்தியோகஸ்தர்கள் வந்து உங்களுடைய ஒரு 2-வீலர் லைசன்ஸோ ஏதோ ஒன்று ரினியூ பண்ணணும் வைங்க, அது முடிய போகுதுன்னா அதை உங்களால் தள்ளி போடவே முடியாது. அது மாதிரியான ஒரு முக்கியமான கால விஷயங்களை வந்து 1, 5 இந்த தேதிகளில் நீங்கள் திட்டமிட்டு செய்யுங்க, அது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பிரயாணங்களுக்காகவும் நீங்கள் வைத்து கொள்ளலாம், குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து ஒரு மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாட்களாகவும் நீங்கள் வைத்து கொள்ளலாம், அல்லது குலதெய்வ வழிபாடு ஒரு பிரார்த்தனைக்கான நாளாகவும் வைத்து கொள்ளலாம். இந்த ஒரு நாள் மட்டும் எல்லா வகையிலையுமே உங்களுக்கு பொருந்தி போகுது. அதனால் இந்த ஒரு தேதி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி இது முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டிற்கான ஒரு நாளாக மட்டும்தான் நீங்கள் திட்டமிட்டு அதை வந்து கடைபிடிக்கணும். முடிந்தவரை இந்த தேதியில் வந்து எந்த ஒரு புதிய முயற்சிகளும் நீங்கள் வைத்து கொள்ள வேண்டாம். பிரார்த்தனைகளால் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இந்த 15ஆம் தேதி இருக்க போகுது. 4வது வாரத்தை பொறுத்தவரை 23ஆம் தேதி இந்த மாதத்தோடைய கடைசிக்கு வந்துட்டீங்க இல்லையா, அடுத்த வரக்கூடிய மாதம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக அமையறதுக்கான சூழ்நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பிச்சிடும். அதனால் 23ஆம் தேதி அடுத்த மாதத்திற்கான திட்டமிடுதல்களை மிகச்சரியாக செய்து முடிக்க வேண்டிய ஒரு விஷயங்களெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு பாசிட்டிவான டைரக்ஷனாக காமிக்கும். 28ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் டிராவல்ஸ் மூலமாக அதாவது பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். குறிப்பாக வியாபாரிகள் நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அந்த விஷயத்தை சரிபார்த்து அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் டிராவல் மூலமாக நீங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா தயவுசெய்து இந்த தேதியில் நீங்கள் உங்கள் டிராவல்ஸ் வச்சுக்கோங்க, உங்களுக்கான மிகச்சரியான வழிகாட்டுதல்கள் இந்த தேதிகளில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே வந்து உங்களுடைய தேதியின் அமைப்பில் மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டு எண் தவிர உங்களுடைய பெயர் எண்ணுமே சம்மந்தப்படும். உங்களுடைய பெயர் வந்து இனிஷியலோட எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தி போகும் பொழுது தான் உங்களுக்கான உங்களுடைய முயற்சிகளுக்கான ஒரு அனுகூலங்கள் அப்படிங்கிறது எல்லா காலகட்டங்களையும் நிகழும். ஸோ அதை நான் எப்படி சார் சரிபார்த்துக்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் அது இலவசமாகவே சரிபார்த்து தரேன். ஆனால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்கள் பிறந்த தேதி இது ரெண்டுத்தையும் எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க, உங்களுக்கான பலன்களை நான் இலவசமாக அனுப்பிச்சு வைக்கிறேன். செவ்வாய் கிரகத்திற்குரிய 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மே 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மட்டும்தான் இந்த பலன்கள் பயன் தருமானு கேட்டால் அப்படி கிடையாது. செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட ராசிகள் அதாவது மேஷராசி விருச்சிக ராசிக்காரர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இப்போ மே 2021 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இந்த ராசி அம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாத துவக்கமே பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் தோங்குது, 2ஆம் எண் ஆதிக்கத்தில் தான் தோங்குது. ஆனால் இது வந்து பெரிய அளவுக்கு செவ்வாய்க்கு வந்து நட்பு ரீதியான எண் கிடையாது.
இந்த இரண்டாம் சந்திரன் வந்து நட்பு ரீதியான எண் கிடையாது. அந்த காரணத்தினால இந்த மாசத்துல கொஞ்சம் நிதானித்தே தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும். அதுக்குன்னு எல்லாமே நெகட்டிவாகவும் போயிடாது. சந்திரனுங்கிற கிரகம் வந்து அவர் வந்து பாசிட்டிவும் தருவார், நெகட்டிவும் தருவார், மாறிக்கிட்டே இருப்பார் அவர். அந்த ஒரு மாற்றம் வந்து உங்களுடைய மனக்குழப்பத்தின் மூலமாக ஏற்படலாம், காரியத்தின் மூல காரிய தடைகள் மூலமாகவும் ஒரு சில கெடுதலான மாற்றங்கள் நடக்கலாம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அதுவே சரியாகி இந்த மாதத்தோடைய இறுதியில் எல்லாமே நன்மையாக முடிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு உங்களை அழைச்சிட்டு போகும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் குறிப்பாக ஒவ்வொரு வாரத்திலையும் வரக்கூடிய நல்ல தேதிகளை பற்றி நான் சொல்லுவேன். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வாரத்திற்குமான நல்ல தேதிகள், அந்த தேதிகள்லாம் நோட் பண்ணி வச்சு அந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். அதை நீங்கள் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு நிறைய வந்து இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு புதுசாக வேற ஒரு வேலைக்கு போகலாமா அப்படிங்கக்கூடிய எண்ணங்களை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அந்த ஒரு ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க, அந்த வலையில் மாட்டிக்காதீங்க. என்ன காரணம்னா, அப்படி நீங்கள் செய்யும் பொழுது இந்த வேலையும் போய் நீங்கள் முயற்சி பண்ணி போன அந்த இடத்துலையும் கடைசி நிமிஷத்தில் கவுத்துருவாங்க. ஸோ ரெண்டு கட்டராக மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதையுமே வந்து பெருசாக பிளான் பண்ணிக்காதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே வர மாதத்தில் வந்து உங்களுக்கு அனுகூலமாக மாறும், அது ரொம்ப பாசிட்டிவாகவே மாறும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முன் திட்டமிடுதல்களாக, ப்ரீ பிளானிங்னு சொல்லுவோம் இல்லையா, அடுத்த மாதம் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான முன் திட்டமிடுதலுக்கான மாதமாக மட்டும் இதை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களை பெரிய அளவுக்கு காப்பாற்ற போகுதுன்னு நான் சொல்லுவேன். குடும்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேவிங்ஸை கொண்டு போய் எதிலையாச்சும் வந்து பொருளாக வாங்குறதோ அல்லது ஒரு சீட்டு கட்டுவதோ இது மாதிரிலாம் செய்துடாதீங்க. அது உங்களுடைய இவ்வளோ நாள் சேமித்து வச்ச காசுக்குரிய அந்த ஒரு முதலீட்டுக்குரிய ஒரு லாபங்களை பெற்றுத்தராத ஒரு அம்சத்தில் போய் மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் முடிந்தவரை வரக்கூடிய மாதங்களில் அதை நீங்கள் திட்டமிட்டுக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதுவும் பெரிதாக செய்து கொள்ள வேண்டாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வரக்கூடிய கல்வி ஆண்டிற்கான பாடத்திட்டங்களில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ப்ரெஷரே இல்லாத ஒரு வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. ஒரு கொரோனா லாக்டவுன் காலத்துலேருந்து ஆரம்பித்து ஸ்கூல்ஸ்க்கே போகாமல் வேறு ஒரு லைஃப் ஸ்டைல், வேறு ஒரு அமைப்பில் வந்து உங்களுடைய எமோஷன் லெவல், மைண்ட் லெவல்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஜூன் ஜூலையில் எல்லாம் நார்மலைஸ் ஆகி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கும் போது அது வேறு ஒரு ப்ரெஷரை உங்களுக்கு கொடுக்கும். அதுலேருந்து தப்பிக்கணும்னா நீங்கள் வரக்கூடிய கல்வி ஆண்டுக்கான பாடப்புத்தகங்கள் இப்போவே தர ஆரம்பிச்சிட்டாங்க. தினமும் வந்து உங்களுடைய எஜுகேஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அடுத்த மாதம் வரக்கூடிய மாதங்களில் நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது பெருசாக வந்து ஒரு எமோஷனல் இம்பேலன்ஸை உண்டு பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணமாக அமையும். இப்போ குறிப்பாக நான் வந்து பொது வாழ்க்கையில் இருப்பவர்களை பற்றி சொல்ல போகிறேன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் வந்து நிறைய நல்லதும் நடக்கும், அல்லவைகளும் நடக்கும். யார் யாரெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு சடனாக ஒரு ஷாக் கொடுத்துரும் சந்திரன். அதே சமயத்தில் ஐயோ இதோட போச்சு கெட்டதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு நல்லது நடந்துடும். ரெண்டுமே கலந்து நடக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா. அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ ரொம்ப வந்து மனதை வந்து அமைதியாக வைத்து கொள்ளும் பொழுது, நிதானமாக வைத்து கொள்ளும் பொழுது அதுவே உங்களுடைய உயர்வுக்கு கண்டிப்பாக காரணமாக அமையும். நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல நின்று தோத்தே போயிருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கக்கூடிய கட்சியின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து ஐயோ இது போயிடுச்சா, அப்போ இதுலேருந்து நம்ம அதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த கட்சியிலேருந்து வேற ஒரு இடத்துல போய் நீங்கள் பேசணும்னு முயற்சி பண்ணும்போது அங்கேயும் உங்களை கூப்பிடாமல் இங்கேருந்தும் உங்களை வந்து வெளில அனுப்புகிற மாதிரி ஆகிடும். ஸோ அது உங்களுக்கு எந்த வகையிலுமே பிரயோஜனப்படாமல் போயிடும். அதனால் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இது இருக்குங்கிறத நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் இந்த பதிவோட ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி இந்த மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதம்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த மாதத்தில் எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு கை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் வந்து பாதி தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம்.
ஸோ அந்த தேதிகளெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கான முக்கியமான முடிவுகள் முயற்சிகளை இந்த தேதிகளில் செய்துட்டு வாங்க. என்ன செய்யணுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன், உண்மை ஒன்றா சொல்கிறேன். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் தேதி, இந்த ஒன்றாம் தேதியை பொறுத்த வரைக்கும் தவிர்க்கவே முடியாத ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தோங்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கிற மாதிரி நீங்கள் அமைச்சுக்கோங்க. ஒரு சில விஷயங்களை நம்மளால் தள்ளி போட முடியாது, அந்த மாதிரி தள்ளியே போட முடியாத விஷயங்களை இந்த தேதிகளில் வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களை வந்து காப்பாற்றிவிடும். அதே போல் ஆறாம் தேதி பிரார்த்தனைக்குரிய நாளாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிரார்த்தனைக்குரிய நிச்சயம் வந்து பதிலுங்கிறது கண்டிப்பாக நல்ல விதமாக கிடைக்கும். குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வர்றது, விடுபட்ட பரிகாரங்களை செய்வது, இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆறாம் தேதி உங்களுக்கு நடக்கும். இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி 14ஆம் தேதி இந்த இரண்டு தேதிகளுமே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அனுகூலங்களை தேடித்தரக்கூடியதாக அப்படி தான் அமையும். ரொம்ப நாள் கழித்து ஒரு நண்பரை பார்ப்பது, குடும்ப உறுப்பினர்களை பார்ப்பது, அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைப்பது, இது எல்லாமே இந்த 9, 14 தேதியில் உங்களுக்கு நடக்கும். இதே 9ஆம் தேதி உங்களுக்கு பிரார்த்தனையின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அது அமையப்போகுதுன்னு சொல்லுவேன். மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி பிரயாணத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு டிராவல்ஸ், இப்போ நீங்கள் வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சரி நெக்ஸ்ட் மந்த்துக்கு நான் வந்து ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த மாதமே நான் போய் அதை சரிபார்த்து வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா 18ஆம் தேதி உங்களுடைய டிராவல்ஸ் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு அனுகூலமாக அமையும். 15ஆம் தேதி பிரார்த்தனைக்குரிய நாளாக மறுபடியும் வருது. ஸோ அந்த தேதியில் நீங்கள் பெரிதாக எந்த புது முயற்சியும் வைத்துக் கொள்ளாதீங்க. 3ஆம் வாரத்தில் 15ஆம் தேதி தெய்வ வழிபாட்டிற்கான நாளாக மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். 4ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை புதிதாக தோக்குவதற்கான நாட்களாக வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடுத்த மாதத்திற்கான ஒரு கடைசி காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க, இந்த மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் தோங்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு நடுவில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த 24ஆம் தேதி அடுத்த மாதத்திற்கான மிகச்சரியான திட்டமிடுதல்களை வைத்துக் கொள்ளும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு நல்ல துவக்கமாகவே உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். 27ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் டிராவல்ஸ்க்கான ஒரு பிளான்ஸ் வச்சுக்கோங்க, பிரயாணங்களால் உங்களுக்கு வெற்றிகள் அனுகூலங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். 28ஆம் தேதி பிரார்த்தனைகளால் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய காலமாக அமையும். இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே வந்து உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில் சொல்லிட்டு இருந்தேன். ஒவ்வொரு மனிதருக்குமே பெயர் என்னன்னு ஒரு எண் சம்மந்தப்படும், அதுவுமே மிகச்சரியாக பொருந்தி இருந்தால்தான் வாழ்நாள் முழுக்க நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். இப்போ உங்களுடைய பெயர் எண் சரியாக பொருந்திருக்கான்னு செக் பண்ணோன்னா உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்கள் பிறந்த தேதியோட எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க, உங்களுக்கான பலன்களை நான் இலவசமாக சரிபார்த்து தரேன். மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புங்க. ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான ரிப்ளை நான் அனுப்புகிறேன். நன்றி.